உன் பசி தீர்ந்ததும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அடுத்தவனோடது. அடுத்தவனுக்கு குர்ரா குர்ரா குர்ரா. ஐயையோ, இதை கேட்க நாள் இல்லையா? யாராச்சும் வந்து என்னை காப்பாத்துங்களேன். அண்ணே அங்க பாருண்ணே, நம்ம சிங்கியோட சங்கை ஒன்னும் நெரிச்சுக்கிட்டு இருக்கானே, வானே போய் என்னன்னு கேட்கலாம். டேய், நான் வரலடா. போன வாட்டி இப்படி தான் சண்டையை விளக்கி விட போய் அவனுங்க ஏன் பீச பிடிங்க விட்டானுங்க. போச்சா? டேய் மென்ட்ல, இது யார்ட்டையும் சொல்லிட மாட்டிய. என்னண்ணே, இதை நாலு பேருக்கிட்ட சொல்லி பெருமைப்படுற விஷயமா? வானே போய் சிங்க காப்பாத்தலாம் ஃபர்ஸ்ட்டு. டேய், நான் டீ வாங்கி தரலன்ற கோவத்தில் கூட யார்ட்டையும் சொல்லிட மாட்டேலடா. யோ, டீ வாங்கி தரதெல்லாம் மாட்டுறாயா? நம்ம டீ கடைக்கு ஆபத்து வந்திருக்கு, வாயா போய் முதல் அதன்னு கேட்போம். டேய், அவன் எங்களோட சிங்கு, அவன்கிட்ட பிரச்சனை பண்ண உனக்கு ஊதிரி வேண்டாம் சங்கு. அண்ணே எப்படிண்ணே ரைமிங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். அத சூப்பர்னு சொல்லக்கூடாது, இப்படி வெறித்தனம் வெறித்தனம் அப்படி சொல்லணும். அது இருக்கட்டும், யார்ரா நீ? என்ன பார்த்து தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்ட முத ஆள் நீதான். டேய், நான் தான் வந்தோடனே கேட்டேன், உங்ககிட்ட யாருன்னு. எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை, நடுவில் இவன். இவனுக்கும் எனக்கும் பிரச்சனை, நடுவில் நீ யாரா? டேய், முதல்ல நீ யாரா? என்ன பார்த்து தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்ட ரெண்டாவது ஆள் நீதான். அண்ணே, இந்த பைத்தியக்காரன் காலையிலே கடுப்பு ஏத்துறானே. என் கடையில் அடுப்பில் நிற்க, கடுப்பில் நின்னா அவன் இடுப்பை உடச்சு அடுப்பில் வச்சிருவேன், சரியா? டே மென்ட்ல, இவனாடா எதுக்கு எடுத்தாலும் விஜய் வசனமா பேசி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். சனியை முடிச்சோனே. சனியை இல்லை, சனியை சகட. அவனை எங்கள் அண்ணன் திருப்பாச்சிலேயே மர்டர் பண்ணிட்டாரு. இப்போ டோட்டல் மெட்ராஸும் அமைதியாக இருக்கு. ஐயையோ, இவங்கிட்ட இருந்து சிங்க காப்பாற்றலான்னு வந்தா இப்போ இவங்கிட்ட இருந்து நம்மளை யாராச்சும் காப்பாற்றணும் போல இருக்கே. யோ சிங்கு, என்னதான் பிரச்சனை? அதை ஏன் கேட்குற கஜினி? காலையில் ரேடியோவில் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இது என்ன எஃப்எம்னு கேட்டா. நான் சூர்யா எஃப்எம்னே. விஜய் ரசிகன் நான் இங்கே இருக்கப்போ சூர்யா எஃப்எம்ல எப்பரா பாட்டு கேட்பேன்னு ரேடியோ போட்டு உடச்சிட்டாங்க கஜினி. நீ கடையில் நல்லா போகிறது பாட்டு மட்டும்தான், இப்போ அதையும் உடச்சி விட்டானடா. இன்னும் இருக்கு கேளு கஜினி, ரெண்டு பண்ணை பிச்சு கொடுத்தா. சரி, நானும் ரேடியோ உடச்சதுக்கு மனசு கேட்காம நமக்கு பண்ணு கொடுக்குறானேன்னு வாங்கி சாப்பிட்டேன். பண்ணு சாப்பிட்டது அண்ணே வயிறு ஃபுல்லாகிடுச்சான்னு கேட்டான். ஆமாம் தம்பின்னே. அதுக்கு அவன் சொல்கிறான், உன் பசி அடங்கினதும் மிச்சம் இருக்கிறதுலாம் இன்னொருத்தனோடது, உன் கடையை எழுதி கொடுன்னு கேட்குறான்ப்பா. தம்மா துண்டு பண்ண கொடுத்துட்டு கடையவே கேட்குறான் கஜினி. என்னன்னு கேளு கஜினி. டேய் பைத்தியக்காரா, என்னடா உன் பிரச்சனை? உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊரில் தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத காரணத்தை விசாரித்தா நம்ம ஆற்றுலேருந்து குழாய் மூலமாக 300 கோடி லிட்டர் தண்ணியை உறிஞ்சிருக்கிற அந்த சிங்கு. டேய், என் கடையில் ஓசியில் டீ குடிக்க வரதே இந்த ரெண்டு பேர் தான்டா. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் எதுக்குடா 300 கோடி லிட்டர் தண்ணியை உறிஞ்செடுக்க போகிறேன்? டேய், என்ன தான்டா அவன் பிரச்சனை? எங்களுக்கு இருக்குது இந்த ஒரு டீ கடை தான்டா. சாச்சா, இந்தியாவில் டீ கடை வேணாம்னு சொல்லலை. குடிக்கிற பாலில் தண்ணியை கலக்க வேணாம்னு சொல்கிறோம். முட்டையிலையும் பால்லேருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் க்ரீம் வேணாம். தக்காளி ஆரஞ்சு பாதாம்லேருந்து எடுக்கிற அழகு சாதன பொருட்கள் வேணாம். டேய் கஜினி, என்னால் முடியலடா, மயக்க மயக்கமாக வருதுடா, அந்த பிபி மாத்திரையே கூடுறா. யோ சிங்கு, அண்ணனுக்கு ஒரு டீயை போடியா மாத்திரை சாப்பிட்றதுக்கு. முத இந்த பிரச்சனையை முடிச்சு விடு கஜினி. டேய் சிங்கு, அதுக்குள்ள அண்ணன் கதை முடிஞ்சிடும் போல இருக்குடா, ஒரு டீயை போடுறா. அண்ணே, உன்னை பேசியே சாகடிக்க பார்க்குறானே, இவனை சும்மா விடக்கூடாதுண்ணே. டேய், எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமாடா? டேய், உங்கள் அண்ணன் பொழப்புக்கு ரவுடி, நான் பிறந்ததுலேருந்து ரவுடி. டேய், நாங்களும் வந்ததுலேருந்து சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை தம்பி, எந்த ஏரியாடா நீ? அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எல்லா இடமும் நம்ம ஏரியா தான். அண்ணே, அந்த ஃபோன் எடுண்ண, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவான் முத. ஐம் வெயிட்டிங். இப்படிதான்ப்பா காலையிலேருந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, இவன் திருந்த மாட்டானே, ஃபோன் எடுண்ண, போலீஸ்க்கு ஃபோன் பண்ண. செல்ஃபோன் ஆடம்பரம், போலீஸ் அனாவசியம். டேய் தம்பி, என்னால் முடியலடா, ப்ளீஸ்டா, வயசாயிருச்சுடா, என்னை விட்டுறா. வயசானா என்ன, வயசானா என்ன? தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடுறப்போ 94 வயசு, மொத்த வெள்ளக்காரனையும் கப்பலே தினப்புறப்போ காந்திக்கு வயசு 77. ரிட்டையர்மெண்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்லை, இங்கே இருக்கு. ஐயோ கஜினி, என்னால் முடியலடா, தலையெல்லாம் சுற்றுது. இந்த சிங்கும் டீயை கொண்டு வரல, பஞ்ச் டயலாக்காக பேசி என்னை சாகடிச்சிடும் போல இருக்கேடா இவன். டே பைத்தியக்காரா, உடச்ச பொருளுக்கு முத காசை கொடுத்துட்டு கிளம்புறா. காசை வச்சு? ஐயோ, அடுத்து ஏதோ கவுண்டர் யோசிக்கிறானே, இவனை எப்படியோ விட்டால் வேலைக்கு ஆகாது. ஆ ஐடியா. டேய், நீ வேற நாடு, அவன் வேற நாடு இல்லைடா, நாமெல்லாம் ஒரே நாடு இந்தியா.
அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நீங்களும் விஜய் ரசிகர்னு தெரியாம போயிருச்சுனே, இந்தாங்கண்ணே காசு, நான் வரேனே. ஏனே நாம இப்படி டெய்லி ஒரு கிறுக்கு என்கிட்ட மாட்டிக்கிறோம் என்ன? யோ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய் அசிங்க, அப்புறம் நீங்களும் தான் மறக்காம நம்ம சும்மா டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வரும், சும்மா டிவியை பாருங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.